ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நேற்று வரைக்கும் ஒரு வைரலாக பேசப்பட்ட விஷயம் அல்லது வைரலாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை பற்றி அல்லது நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு சில வீடியோ வந்து நாங்கள் வெளியிட போகிறோம்னு சொல்லி அனோனிமஸ் கேக்கர்ஸால் வந்து சொல்லப்பட்டிருந்தது. இதுக்கு முதல் ஒரு 14 நாள் டைமும் கொடுத்துருந்தாங்க. இந்த 14 நாளைக்குள்ளே நீங்கள் உங்களோட பதவியை விட்டு போகணும், அதாவது கோத்தாபாய ராஜபக்ஷே அவர்களும் மஹிந்த ராஜபக்ஷே அவங்களும் நீங்கள் பதவியை விட்டு போகணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு எதிரான ஒரு வீடியோ ஆதாரம் வந்து போடுவோம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வைரலாக பேசப்பட்டது. ஸோ இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை சொல்லியிருந்தாங்கன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, இவ்வளோ நாள் 14 நாள் டைம் கொடுத்து நேற்று 21 6 மணிக்கு ப்ரீமியரில் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே ஒன் டைமில் பார்க்கலாம்னு சொல்லி நான் அந்த வீடியோ பார்க்கும்போது 19,000 மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்து கொண்டிருந்தாங்க ஒரே டைமில். ஓகே, அப்படி என்ன விஷயம் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து ஒரு சிங்கிள் லாங்குவேஜில் ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க சிங்கிள் லாங்குவேஜில் இலங்கையிலேயே எல்லோரும் பார்க்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம பார்க்காதாக்கள் அல்லது வந்து சிங்கிள் லாங்குவேஜ் வந்து தெரியல, இதில் என்ன விஷயம் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் வீடியோ வந்து இந்த 10 நிமிஷத்தில் வந்து என்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்றதை வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம்னா இங்கே சொல்லப்பட்ட விஷயம், அதாவது இவங்க வந்து இந்த 10 நிமிஷம் வீடியோவில் சொன்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க ஷோ பண்ணதுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை. அனோனிமஸ்ன்றது வந்து எவ்வளோ பெரிய ஹேக்கர்ஸ்ன்றது நமக்கு தெரியும். இவங்க வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இருக்கும் போது ரஷ்யா வந்து உக்ரைனில் என்ன விதமான பாதிப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தினாங்க அல்லது வந்து என்ன விதமான தவறுகள் செஞ்சாங்கன்னு சொல்லி ரஷ்யாவில் இருக்கிற ஊடகங்களூடாக ரஷ்யாவில் இருக்க மக்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தாங்க. இதையும் தாண்டி ரஷ்யாவில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான வெப்சைட்லாம் பிளாக் பண்ணி ஒரு பெரிய அளவான இஷ்யூ ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஓகே, இவங்க இலங்கையில் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்க, இந்த வீடியோ பார்த்தது பிறகு தான் எனக்கும் ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. எதிர்பார்த்தது என்னமோ, அவங்க சொன்னது என்னமோ, இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஈஸ்டர் கொண்டு தாக்குதலுக்கு பிறகு நிறைய ஊடகங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் வந்து இதை கதைச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் இவங்க ஒரு ஒரு 10 மினிட்ஸ் வீடியோவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது நம்மளது இலங்கையில் வந்து இதுவரைக்கும், அதாவது இந்த நம்மளோட கடலில் வந்து கடல் கொள்ளையர் இருக்காங்க, சோமாலிய கடல் கொள்ளையர் இருக்காங்க, ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இவங்க வந்து நல்ல நட்புல இருக்காங்க, இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க, தீவிரவாதிகள்ன்றது நமக்கு தெரியும், ஏதாச்சும் கடத்தல் போதை பொருள் இப்படியான விஷயங்களை செய்வாங்க, ஏன்னா ஏர்ன் பண்ணணும், பண்ணி காசு வேணுன்றதுக்காக இந்த விஷயம் பண்ணி கொண்டாங்க. இது வந்து எந்த கடலில் பண்ணிக்காங்கன்னு சொல்லி பார்த்தா, நம்ம கடலில் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துருக்கு. ஆனால் இதுக்கு முதல் இலங்கை கடல், அதாவது இலங்கை கடற்படை வந்து ஒரு முக்கியமான படையாக இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்து இலங்கை நம்முடைய ஸ்ரீலங்கன் கடற்படையினர் வந்து இப்படியான விஷயங்களுக்கு வந்து எதிர்பார்த்து நிறைய விஷயங்களை கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த காலகட்டம் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட மைத்ரி பால ஸ்ரீதரன் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் நிறைய போதைப் பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல் வந்து இந்த பிரச்சனை இருக்கலை ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முதல் இலங்கை கடற்படை இதன் வந்து இலங்கையுடைய கடல் வளங்களை வந்து பாதுகாத்து கொண்டிருந்தாங்க. இந்த டைமில் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்புகள், அதாவது இலங்கை கடற்படை கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி கொடுக்கப்பட்டது. இந்த பிரைவேட் கம்பெனி ஆரம்பித்து பார்த்தோம்னா எவன்கார்டுன்னு சொல்கிற இந்த பிரைவேட் கம்பெனி. இந்த எவன்கார்ட் கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நிசங்க சேனநாயக்கன்னு சொல்கிற ஒருத்தர் தான் வந்து பண்ணுறாரு. இவர் யார், இவர் வந்து முன்னாள் படைத்தளபதியாக இருந்த ஒருத்தர். இவர் வந்து இந்த எவன்கார்டை வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணியிருந்தார். இவருக்கு வந்து இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இந்த பொறுப்பு யார், அரசியல், அதாவது மஹிந்த ராஜபக்ஷே அவர்கள் இருந்த டைமில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த டைமில் நிறைய விஷயங்கள், அதாவது தவறான விஷயங்கள் அல்லது போதைப்பொருள் கடத்தல் விஷயங்கள்லாம் வந்து அதிகரித்திருந்தது. ஸோ இதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் வந்து இவற்றிருந்து திரும்ப பறிமுதல் செஞ்சு எவன்கார்டை வந்து நிப்பாட்டிட்டு திரும்ப இலங்கை கடற்படையை வந்து இந்த கடற்பரப்பெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த டைமில் வந்து இதெல்லாம் ஸ்டாப் ஆயிருந்தது. ஸோ சோமாலிய ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் வந்து கடத்துறதுல வந்து பெரிய பிரச்சனை இருந்தது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து என்ன நடந்திருக்கு, இந்த மைத்ரி பால ஸ்ரீசன் அவர்கள் இந்த டைமில் அவங்களோட இப்படியான கடத்தல்கள் வந்து சாத்தியப்படலை. ஸோ அதனால் வந்து ஆட்சியை மாற்றணும்னு நினச்சாங்க. அதுக்கு விரும்பின அவங்களுக்கு விரும்பினவரால் வந்து மாற்றி எடுத்தாங்க. ஆனால் 100% வந்து இந்த வீடியோவில் இவர் தான் பண்ணார், இவர் தான் இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பை தான் பண்ணார், இவரால் இந்த விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லி யாரையுமே மென்ஷன் பண்ணி சொல்லலை. இப்படி ஒரு குறையாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து ஆட்சியை மாற்றினாங்க, அதனால் இப்போ வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது, அவங்க சொன்ன விஷயம் அந்த வீடியோ நேற்று நம்ம பார்க்கும்போது, இந்த டைமில் அந்த டைம்லேயே நிறைய கடத்தல்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடந்து கொண்டிருக்குது வழமை போல் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியேன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் தான் செஞ்சார் அல்லது வந்து நம்மளோட பிரசிடென்ட் தான் செஞ்சார் அல்லது வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் செஞ்சார், இப்படி வந்து இந்த விஷயம் வந்து ஓப்பனாக சொல்லலை. ஆனால் இப்படியான டைம்களில் இந்த விஷயங்கள் நடந்திருக்குது. அதாவது நம்மளோட கோத்தாபாய ராஜபக்ஷே அவர்கள் வந்து முன்னாள் வந்து பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டைமில் கடல் பகுதிகளை வந்து பாதுகாக்கிறது வந்து இலங்கை கடற்படையில் இருந்து எவன்கார்ட்டுக்கு வந்து கொடுத்தாரு, இந்த டைம்லாம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கலை. ஸோ இலங்கை கவர்மெண்ட்டுக்கான எந்த விதமான எதிர்ப்பான வீடியோவும் இது அமையலை. ஆனால் அதுக்கு பிறகு எண்டில் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள்
இன்னும் இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ நிறைய ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அத்தார்த்திக்க நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது சிங்கிள் லாங்குவேஜ்லேயே டோட்டலாக சொல்லியிருந்தாங்க, இலங்கையில் எல்லாம் பார்க்கணும் மட்டும் சொல்லி. ஆனால் உண்மையாகவே அனோனிமஸ் என்ற ஒரு ஹேக்கர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் இப்படியான வீடியோஸ் எல்லாம் போடுவாங்களான்ற டவுட் தான். அந்தளவுக்கு பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டீட்டெயில் உள்ள ஒரு வீடியோன்னு போட்டு வைக்கிறாங்க. இந்த வீடியோ இந்த விஷயம் வந்து இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பு நடந்த டைமில் வந்து எல்லா மக்களாலும் பேசப்பட்டது, நிறைய ஊடகங்களால் பேசப்பட்டு இதுக்கு இது சார்பான நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் போடுபட்டு நிறைய வழக்குகள் நடந்து கொண்டிருக்குது. ஸோ இது நிலுவையிலும் இருந்து கொண்டிருக்குது. இந்த விஷயம் வந்து தெரிஞ்சது, நீங்கள் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் தெரியாத விஷயங்களை தான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆனால் நீங்கள் ஷோ பண்ணதும் பில்டப் பண்ணதுங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் கிடைக்கல. ஸோ இந்த அனோனிமஸ்ன்றது உண்மையாகவே இந்த அனோனிமஸ் ஹேக்கர்ஸ் தானா, அல்லது வந்து இந்த நேமை கொண்டு ஒரு சில பேர் யாரும் பண்ணுறாங்களா, அது இலங்கையாக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளாக இருக்கலாம், இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுற ஒரு குழுவாக இருக்கலாம், இப்படியான விஷயங்கள் வந்து அனோனிமஸ் என்று டிரெக்ட் ஹேக்கர்ஸால் வந்து நடக்கலைன்றது என்னுடைய கருத்து. அண்ட் வந்து இந்த விஷயம் இந்த வீடியோவிலையும் வந்து எதுவுமே 100% ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு புனையப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்குது. ஸோ மக்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு எந்த விஷயமே இந்த வீடியோவில் இருக்கலை. இந்த விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. வருங்காலங்கள் அப்படி ஏதாச்சும் வீடியோஸ் வந்தால் பார்க்கலாம். நான் சொன்ன விஷயம் அதாவது அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சோ அது உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்திருக்கேன். இந்த விஷயம் வந்து இந்த விஷயங்கள்லாம் கொண்டு நீங்கள் டிசிஷன் மேக் பண்ண வேண்டியது நீங்கள். ஸோ அந்த டிசிஷன் மேக் பண்ணீங்கன்னு சொன்னால் எந்த விதமான டிசிஷன் நீங்கள் எடுப்பீங்கன்றதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அடுத்து தான் நிச்சயமாக இப்படியேதாச்சும் அப்டேட் வந்தாலும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோஸை பாருங்கள். அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேனலில் எல்லா வீடியோஸும் பார்ப்பீங்க. நிச்சயமாக அடுத்த ஒரு நல்ல அப்டேட் வந்து உங்களுக்கு தரவேன் நினைக்கிறேன்.